ஹாய் கேஸ் வெல்கம் டு ஃபுட்டிஸ் ட்ரைவ். இன்றைக்கி நம்ம ஃபுட்டிபடி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூரில் சேலம் டு கொச்சி ஹைவேல எல்என்டி இண்டஸ்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஹட் பேஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்பர் ஹட், லோ ஹட் இருக்குது, ஆல்சோ காமன் ஹட்டும் இருக்குது. பஃபர் அண்ட் ரிசர்வேஷன் ஆல்சோ அவைலபிள். இப்போ வாங்க அப்பர் ஹெட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண நல்ல பிளேஸ். நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. வாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன், நெத்திலி ஃப்ரை, சிக்கன் பட்டர் மசாலா, சிக்கன் பிரியாணி, நான். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிலேருந்து போயிடலாம். ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, இங்க லெக் பீஸ் மாதிரி தான் தெரியுது. நெய் வாசம் நல்லா கம கமன்னு இருக்குது. பாருங்கள் செக் பீஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இப்போ ரைத்தாவும் குழம்பும் கொடுத்துருக்காங்க, ரைத்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம். குழம்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு சிக்கன் குழம்பு மாதிரி தெரியுது. இப்போ பீஸ் இருக்குது, கொழுப்பு பீஸு. பிரியாணி மட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா நெய் வாசம் தூக்கலாம் இருக்கு. கரெக்டான அளவு மசாலா போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு மசாலா இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் மசாலாலாம் கரெக்டாக இருக்கு. ரைத்தாவோட போய் பார்க்கலாம்.
ரைத்தா வடை சூப்பராக இருக்குது, சரி கொழுப்பு பீஸ் இருக்குது, அதை ரொம்ப நான் டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்கு. வாங்க அதை டேஸ்ட் பார்க்கலாம் வித் பிரியாணி. பாருங்கள் கொழுப்பு, வா கொழுப்பு கொழுப்பு தாங்க, செமையாக இருக்குது, ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. ரைத்தா கூட சேர்த்துனா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது, குழம்போட சேர்த்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வருது, நல்லாயிருக்கு. வாங்க லெக் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓ தொடாலே பிஞ்சிட்டு போகுதுங்க, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது, ஸோ நல்லா சிக்கன் குக் ஆகிருக்கு. பாருங்கள் பிக்க பிக்க பிஞ்சு விழுகுது. வாங்க பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு போகும். வா இன்னொரு பைட்டு போயிடலாம். பாருங்கள் ஒரு கலவையா செம கலர்ஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குங்க, வேறு லெவல். ஆனால் ஃபுல் பிரியாணி முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், பட் நிறையா ஃபைட்டிஸ் இருக்குது, ஸோ எல்லாம் சாப்பிடுவோம். முட்டையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரியாணியோட, மஞ்சக்கருவோடு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் கிரேவி, ஆஹா நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா குழம்பு ஊற்றி கொல கொலன்னு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைல் தாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. இவ்வளோ நேரம் சாப்பிட்டதோட இது புது பைட்டாக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக பெஸ்ட் பைட், இவ்வளோ நேரத்தில் சாப்பிட்டதில் இப்போ தான் நல்லாயிருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகுங்காட்டி. ஓகே கடைசி பைட் பிரியாணி, சரி வாங்க அடுத்து தந்தூரிக்கு போயிடலாம். பார்க்கவே செம டெம்ட் ஆகுது, மைனஸு பாருங்கள் க்ரீமாக இருக்குது. சரி எந்த பீஸ் போகலாம், சரி ஓகே லெக்கலையே போவோம், நம்மளுக்கு பிடிச்சது லெக் பீஸ் தான், சின்ன பீஸாக தான் இருக்குது பட் செம கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் பிக்கல் எடுத்துக்கலாம், நான் பிக்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி வாங்க மைனஸில் முக்கி சாப்பிடுவோம், இதுதான் எல்லோரும் சாப்பிட்ற ஸ்டைல், நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். பாருங்கள் ஆ வா மைனஸ் நல்லா க்ரீமியாக இருக்குது. வாங்க கடிச்சிருவோம், செமையாக டெம்ட் ஆகுது. வா மைனஸ் தந்தூரி சூப்பராக இருக்குங்க, க்ரீன் சட்டி வைக்கல, மேபி இங்கே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் மைனஸோடு சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது பட் அதே டைம் ஜூஸியாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி பிஞ்சு வருது, நல்லா வெந்திருக்கு, மசாலா நல்லா இறங்கியிருக்கு. நாங்கள் பிக்கல் கூட வச்சு சாப்பிடுவோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மைனஸ் எடுத்துக்கலாம், நல்லா கெட்டியாக இருக்குது, விலகவே மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, ஆ பேசவே முடியல, இப்படி நாக்கெல்லாம் ஒட்டிக்குது, செமையாக இருக்குது. சரி வாங்க இப்போ அடுத்தது வந்து நெத்திலி ஃப்ரை, ரொம்ப நேரமாக என்ன கூப்பிட்டுட்டுருக்கு, வாங்க ட்ரை பண்ணுவோம். லெமன் எடுத்து இப்படி மேலே புழிஞ்சு விட்டு ஆனியன் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க.
பாருங்க, நல்லா கிறிஸ்பியா, நல்லா பெரிய சைஸ் நெத்திலி தான் போட்டிருக்காங்க. ஆயில் நிறையா இல்லை, நல்லா இருக்கு பார்க்கவே. மேலே ஊற்றுன லெமன் ஜூஸ் பாருங்க, அப்படியே வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்ட் நெத்திலிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, செம டேஸ்ட்டாக இருக்கு. சரி வாங்க மைனஸோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அகைன் ஒரு பெரிய சைஸ் நெத்திலி. வாங்க மைனஸோட, எது கூட மைனஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். இதில் வச்சாலும் மைனஸ் டாமினேட் பண்ணுதுங்க, பட் நல்லாயிருக்கு. நெத்திலி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா பிக் சைஸ் நெத்திலி தான். ஆனியன் சாப்பிடுவோம். ஆ நல்ல காம்போ. சரி ஓகே, எல்லாமே சாப்பிட்டோம். இனி மீதி இருக்கிறது வந்து நானும் பட்டர் சிக்கன் மசாலா இருக்குது. வாங்க அதையும் டேஸ்ட் பார்ப்போம். இதுக்கு சைடிஷாக நம்ம பட்டர் சிக்கன் மசாலா வாங்கியிருந்தோம் பாருங்கள், பட்டரெல்லாம் மேலே அப்படியே தெரியுது, வரும் ஃபுல்லாக பட்டராக தான் இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கவே இம்மியாக இருக்குது, பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நிறையா பீஸ் போட்டிருக்காங்க, போன்லெஸ் பீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது கிரேவி, போன்லெஸ் மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள் பட்டர் எவ்வளோ ஊற்றிருக்காங்கன்னு. பார்க்கவே செம்ம கால காம்பினேஷனாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, இது நல்லா திக்காக ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் இருக்குது. வாங்க ஒரு பைட் போயிடலாம். சாஃப்டாக இருக்குங்க, பிச்சா பிச்சு வருது. நார்மலாக ரெண்டு கை யூஸ் பண்ணணும், இல்லை ஸ்போக் யூஸ் பண்ணும், பட் இங்கே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, லேயர் தனித்தனியாக பிரிஞ்சு வருது, அந்தளவுக்கு இருக்குது. வாங்க ஒரு பைட் போயிடலாம். போன்லெஸ் பீஸு நல்லா டிப் பண்ணி செம்ம க்ரீமியாக இருக்குங்க. இந்த மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நானும் செம்ம சாஃப்டாக இருக்குது. சிக்கன் போன்லெஸ் தாங்க, செமையாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி பிஞ்சு வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா குக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், குட்டாலே பிஞ்சு வருது. பீஸை வச்சு இன்னொரு பைட் போயிடலாம். நல்லா டிப் பண்ணி தரமான சம்பவங்க, வேற லெவலில் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணலாம், தாராளமாக வந்து சாப்பிடலாம், பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நான் தாங்க ஃபஸ்ட் கிளாஸ், வேறு லெவல் நான். ஓகே எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டோம், எல்லாமே நல்லாயிருக்கு. பெஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் நானும் சிக்கன் பட்டர் மசாலா தான், வேறு லெவலில் இருந்துச்சு. பட் எல்லாமே நல்ல குவான்டிட்டி, நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு செம டேஸ்ட்டாக பண்ணித்தராங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தராங்க. ஸ்பெஷலாக அந்த நெத்திலி ஃப்ரை வந்து வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி ஓகே, எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. நான் அந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நான் மோடி என்னை கூப்பிடுதுங்க, வாங்க மோடி ஒரு பைட் போயிடுவோம்.